सदगुरु साईनाथ महाराज की जय। ओम साईराम अध्यायम 40 முன்னுரை. சாய் பாபா போற்றுவதற்கு உரியவர். அழகான பெயர் பொருத்தமானது. பக்தர்களுக்கு அறிவுரை வழங்குவார். வாழ்க்கையை இன்பமயமாக்குவார். நெற்றியில் ஸ்ரீநாதர் கையை வைத்து வலிமை அளிக்கின்றார். பாகுபாடுகளை மறந்து நன்மைகள் பல செய்கின்றார். சாயியிடம் அடைக்கலம் அடைந்து நம்பிக்கையும் பக்தியும் பெறுவார். எல்லோரின் தொல்லைகள் விலகிடட்டும், உலக பெருங்கடலை கடந்திடுவார். சாயியின் அவையில் யார் வந்தாலும் விருப்பங்கள் நிறைவேற பெறுவீர்கள். பக்தியுடன் வழிபடுவதன் மூலம் பக்தர்கள் சாயியை சந்திக்கின்றனர். சாயி அவர்களை தழுவிக்கொள்கின்றார். மழையில் ஆறுகள் கடலில் சேருவது போல காட்சியை காணச் செய்கின்றார். ஸ்ரீமதி தேவின் விரத பூர்த்தி உற்சவம். தானேவின் ஸ்ரீ தேவ்ஜி மம்ளத்தார் என்று அழைக்கப்படுவார். தன் தாய் விரதம் இருந்தால் அதன் பூர்த்தி சடங்குகளை செய்தார். விரத பூர்த்தி சடங்குகள் பகட்டாக நடத்தி 100 பிராமணர்களுக்கு விருந்தளிக்க நிச்சயித்தார். ஷீரடிக்கு கடித தகவல் அனுப்பி சாயியை அழைத்தார். பக்தியிலே லயித்து நம்பிக்கையுடன் கடிதம் எழுதினார். நாங்கள் மூவர் வருவோம் என பாபாஜி தகவல் அனுப்பினார். என்னை நம்பிக்கை பக்தியுடன் நினைப்பவர்களிடம் வண்டி குதிரையின்றி நான் செல்வேன் அவர்களிடம் என்றார். விரத பூர்த்தி சடங்கு நடப்பதன் முன்பே ஒரு துறவி வந்தார். பெங்காலி போல தெரிந்தார். ஸ்டேஷனிலே இறங்கினார். துறவி நன்கொடை கேட்டு அந்த ஸ்டேஷனில் நின்றிருந்தார். அதே நேரத்தில் ஸ்ரீ தேவ்ஜியும் ஸ்டேஷனுக்கு வந்து சேர்ந்தார். நன்கொடையை கொடுக்க வேண்டாம், சேட்பெயரை சொல்லவும். பெயர் பட்டியல் முன்பே தயாரானது. இது புதியதல்ல ஒன்று. பின்னர் திரு விபி தேவ்ஜி ஒரு புதிய ஆலோசனை சொன்னார். 4 மாதங்களுக்கு பிறகு நீங்கள் நன்கொடையை வாங்கிக் கொள்ளுங்கள் என்று. சன்னியாசி எல்லாவற்றையும் கேட்டு அங்கிருந்து சென்றார். 1 மாதம் கழித்து மீண்டும் டோங்காவிலிருந்து வந்தார். தேவ்ஜி நினைத்தார் சன்னியாசி நன்கொடை வாங்க வந்துள்ளார் என்று. மனதிலே பயம் வேண்டாம் என பாபாஜி சொல்ல தொடங்கினார். எனக்கு தானம் வேண்டாம், பிரசாதம் வேண்டும். விரத பூர்த்தி சடங்குகளை செய்யுங்கள், துக்கம் விலகிவிடும் என்றார். 2 குழந்தைகளுடன் பெங்காலி துறவியானார். பாபா வாயிலை அடைந்தார் திரிலோகநாதர். புரிந்து கொள்ள முடியவில்லை தேவினால், ஆனாலும் உணவை வழங்கினார். பிறகு கடிதம் மூலம் ஏன் சாயி வரவில்லை என்று கேட்டார். கடிதத்தை பெற்ற பின் சாயி சிறு புன்னகைத்து அவர் பாபு சாஹேப் ஜோக்கிடம் கதையை சொன்னார். பெங்காலி சன்னியாசி, நான் குழந்தைகள் இருவரும் ஒன்றாக இருந்தனர். சாப்பிட்டு விட்டு வந்திருக்கின்றார் உங்கள் ஏழையின் தோழர். ஸ்ரீநாதரின் பதிலை கேட்டு ஜோக் மகிழ்ச்சி அடைந்தார். முழு விஷயத்தையும் எழுதி கடிதத்தை கொடுத்து படிக்கச் செய்தார். தேவ் கடிதத்தை படித்தவுடன் மிகவும் வருத்தப்பட்டார். நான் சாயி மீது குற்றம் சாட்டினேனே, கண்களில் இருந்து பெருகியது கண்ணீர் அவருக்கு. முதலில் சந்த் வந்தபோது நான் ஏமாந்து விட்டேன். அவர்களை நன்கொடை கேட்பவர் என கருதி விரட்டிவிட்டேன். 2 பேரை அழைத்து கொண்டு சாப்பாடு சாப்பிட வருவேன். பாபாஜியின் வார்த்தைகளின் அர்த்தத்தை புரிந்து கொள்ள இயலாமல் போனது ஏன்? எப்போதும் வாக்குறுதியை நிறைவேற்றுவார் தியாகியானார். வண்டி குதிரை இல்லாமல் சாயி வந்தார். பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் சாயியினுடைய பாதம் நோக்கி செல்லுங்கள். அனைத்து வேலைகளும் சுமூகமாக வெற்றியை பெறுங்கள். ஹேமாத் பந்தின் ஹோலி பண்டிகை என்று விருது. 1917 வருடத்தின் சம்பவம். ஹோலி பண்டிகையை பௌர்ணமி இரவில் கனவில் பேசினார் சாயி ஹேமாத் பந்திடம். சன்னியாசி வேடத்திலே அவரை எழுப்பி, நாதர் ஹோலியை அடுத்து 2வது நாளன்று உன்னுடன் சாப்பிடப் போகிறேன் என்றார். எழுந்து உட்கார்ந்தார் ஹேமாத் பந்தி. தெரியவில்லை யார் என்று.
ஆனால் அவருக்கோ நம்பிக்கை இருந்தது பாபா கனவில் வந்தார் என்று. கனவு கதையை மனைவிக்கு விளக்கினார். சாய்பாபா வருகின்றார், மேலும் சாதம் செய்ய சொன்னார். நான் பாந்த்ராவில் இருக்கின்றேன், ஷிரடியோ தொலைவில் உள்ளது. என் மனைவி இப்படி சொன்னாள். எப்படி வருவார் விரைவில்? ஷிரடியிலே ஹோலியை கொண்டாடுகின்றனர், பலவித உணவுகளை தயார் செய்கின்றனர். ஏன் சாயி இங்கு வருகின்றார்? என்னிடம் உள்ளது காய்ந்த தானியங்கள் தானே. பந்த் அவளுக்கு விளக்குகின்றார், சாயி கடவுளின் வடிவம், நிச்சயமாக சாயி வருவார் எந்த வடிவத்திலும். ஹோலி பூஜை தொடங்கியது, தையல் இலை போடப்பட்டது, வண்ண கோலங்களால் அலங்கரிக்கப்பட்டது, விருந்தினர் வருகை தொடங்கியது. சாயி பாபாவுக்காக ஒரு தட்டு தயாராக வைக்கப்பட்டது. ஆண் பெண் குழந்தை என எல்லோரும் இருந்தனர் சாயியினுடைய வருகையை எதிர்பார்த்து. பாபாஜி வரவில்லை என எல்லோரும் கவலைப்பட்டனர். இப்போது எப்படி சாப்பிடுவது என அனைவரின் மனமும் கலங்கியது. இனிமையான நெய்யை ஹோமத்திலே இட்டு கிருஷ்ணருக்கு விருந்தளித்தார். அதே நேரத்திலே இரண்டு பேர் படியேறி வந்தனர். அலி முகமது என்ற ஒருவர், மற்றவர் இஸ்மு ஜான். கூப்பிய கைகளுடன் வேண்டினார், சில பொருட்களை கொண்டு வந்துள்ளேன். பாக்கெட்டை திறந்து பார்த்தால் பெரிய ஆச்சரியமாக இருந்தது. சாயின் படத்தை கண்டதும் நெகிழ்ந்த இதயம் கண்ணீர் சிந்தியது. சாப்பாட்டு பந்தியின் நடுவிலே சாயினுடைய படத்தை வைத்து நெய்வேத்தியம் படைத்த பின் மனம் மகிழ்ச்சி அடைந்தது. நெற்றியை பாதத்திலே வைத்து மனதிலே சிந்தனை செய்தார், ஷீரடியின் அவதாரம் லீலைகள் மூலம் ஆசீர்வதிக்கின்றார். பந்த் அலியிடம் படம் எங்கிருந்து வந்ததென கேட்டார். சந்தையிலே ஒரு கடையில் கிடைத்தது என்றார். முழு விளக்கத்தையும் நான் பிறகு சொல்கின்றேன் என்றார். உணவுக்காக காத்திருக்கும் விருந்தாளிகளை முதலிலே கவனிக்கச் சொன்னார். சமையலறையிலே சாய் படத்தை அலங்கரித்தார். அவர்களுக்கு நன்றி சொல்லி தலை வணங்கவும் செய்தார். சாயினுடைய அழகான வடிவம் அதே போல படத்திலே கண்டார். இந்த சம்பவத்தை பார்த்த அனைவரும் ஆச்சரியம் அடைந்தனர். ஹேமத் பஞ்சியினுடைய கனவை சாயி நனவாக்கினார். கலியுகத்தின் அவதாரமான பாபா தான் அளித்த வாக்கை நிறைவேற்றினார். ஸ்ரீ சத்குரு சாயிநாதார்ப்பணமஸ்து. சுபம் பவது. சாயியை பணிவோம். சாந்தி நிலவட்டும். அத்தியாயம் 40 முற்றிற்று. ஓம் சாய்ராம். ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாயிநாத.